அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்ல இருந்து மலர்விழி ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றிகள் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசியும் அதற்கான மலர் மருத்துவமும் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே அதோட தன்மைகள் எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய உச்ச நீச்ச வீடுகளும் அதனுடைய தன்மைகளும் தான் அதோட தன்மைகளை வெளிப்படுத்துவாங்க இப்போ அது தத்துவத்துல அது நில தத்துவத்தை குறிக்குங்க அதே போல அஹ் உபயராசி அப்படின்னு சொல்லுவோம் உபயத்தன்மை கொண்ட உபயராசி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பெண் வீடு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல வருங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனாலையும் அந்த வீட்டுல யாரு உச்சம் நீச்சம் அடைகிறாங்க ஆட்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உச்சம் அடையக்கூடியவர் புதன் பகவான் அதே போல நீச்சம் அடையக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் அதே ஆட்சி அதிபதியாகவும் புதன் வர்றதுனால இது அறிஞர்கள் கூடும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலியான அது புதன் அந்த கண்ணில உச்சமாகறதுனால புத்திசாலியான வீடு அப்படிங்கிற மாதிரியும் இதை வரையறுக்கு பண்ணியிருப்பாங்க மொத்த வியாபாரம் நஞ்சை பூஞ்சை நீளம் இந்த மாதிரியான ஒரு ஒரு இதுல வரையறுத்திருப்பாங்க அடுத்து எதுனால இந்த கன்னி வீடு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா கன்னி வீட்டில் புதன் உச்சமாகறதுனால புதனே ஆட்சி அதிபதியாகவும் இருக்கிறதுனாலையும் புதனோட வீட்டுல மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கன்னி வீடு தான் புதனுக்கு மூலத்திரிகோணம் கன்னி இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கன்னியா லக்னமோ ஒரு ஆசையோ கண்ணில இருந்து ஒரு கிரகம் அதாவது லக்னாதிபதி கண்ணியில் போய் அமர்ந்திருந்தாலும் கண்ணின் ஆளுமை உட்பட்டிருந்தா அவங்க எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களா இருக்கிறாங்க ஆஹ் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் கண்ணி அப்படின்னு சொல்றதை விட கன்னியம் அப்படின்னு சொல்லலாங்க உண்மையில எனக்கு வந்து அந்த மாதிரி இந்த கண்ணியின் தொடர்புல கண்ணியின் ஆளுமை மிக்க நண்பர்கள் எனக்கு நிறைய இருக்காங்க அதுல ஒரு சிலரை மட்டும் கண்டிப்பா நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆஹ் எனக்கு வந்து கடலூர்ல ஒரு நண்பர் இருக்காரு அவரு கண்ணியை காரணங்க கண்ணின் ஆளுமை முழுக்க முழுக்க இருக்கும் அவர் செய்யக்கூடிய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி பிரேம் போடுற கடை வச்சிருக்கிறாரு ஒரு ஜோதிடரா இருக்கிறாரு அதே போல செராக்ஸ் எடுக்கிறது செராக்ஸ் எடுக்கிறது செஞ்சு கொடுக்குறாரு வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் இல்லைங்களா அந்த வேலை செய்கிறாரு இந்த மாதிரி நிறைய தன்மை நிறைய வேலைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் ஒரே இடத்துல செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியின் தன்மை கொண்டவங்க அவங்க கிட்ட பேசும்போது ஆஹ் அவ்வளவு அதாவது ஒரு ஞானம் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் அவங்க கிட்ட அவங்களுடைய அறிவு அப்படி பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அவர் என்ன சொல்லுவார்னா ஆஹ் மேடம் நான் வந்து இதை இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகளுக்கு இந்த பாகத்திலோட தொடர்புடு இந்த மாதிரி பலன்கள் நடக்குது நம்ம நீங்க கொஞ்சம் இதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியா அவ்வளவு கண்ணியத்தோட அவ்வளோ நாகரீகமா அவருடைய குணங்களை அப்படி வெளிப்படுத்துவாருங்க அவ்வளவு ஞானம் இருக்கும் தெளிவு இருக்கும் அந்த மாதிரியான நண்பர்கள் வந்து எனக்கு ஜோதிட நண்பர்கள் கண்ணியில நிறைய ஜோதிட நண்பர்கள் இது இவர் இந்த மாதிரியான தொழிலுங்க அதை விட இன்னொரு நண்பர் அஹ் நண்பன் சொல்ல முடியாது அது ஒரு உயர்ந்த மனிதர் ஒரு குரு அப்படின்னு கூட நான் கண்டிப்பாக அவரை சொல்லி ஆகணும் அவர் என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடர் அதே போல புரோகிதர் அதை நிறைய கும்பாபிஷேகமும் கிரக பிரவேசமும் செஞ்ச நூற்று கணக்கான கிரகப்பிரவேசமும் செஞ்ச ஒரு ஐயர் அவர் அதே போல் டாக்டர் அதாவது ஹோமியோபதி டாக்டர் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரே நாளில் இருந்து மதியம் வரையும் வேலையும் மத்தியானத்துல இருந்து அடுத்த டைங்கள்ல வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற அந்த இதையும் அடுத்து வந்து எங்க கும்பாபிஷம் நடந்தாலும் எங்க கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டாலும் போய் அஹ் கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க வந்து அவர் அந்த அந்த மனிதர் ஒரு நல்ல ஒரு மனிதர் இருக்காருங்க அவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலையும் ஒரு ஞானமும் ஒரு தெளிவும் அவங்களுக்கு வந்து இரு கடவுள் பிரபஞ்சம் கொடுத்துருக்குங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னா அதோட தன்மைகளை பொறுத்துதான் ஆனா கண்ணில இருக்கவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் கிடைக்கிது ஒரு நல்ல உயர்ந்த மனிதர்களாகவும் ஆஹ் அதுதான் நான் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை இவங்க கண்ணி இல்லப்பா கண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் நானு ஏதாவது மருத்துவம் சார்ந்தோ இல்லாட்டினா ஜோதிடம் சார்ந்தோ நான் அவருக்கு போன் போடும்போது அவரு அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்வாரு எனக்கு அந்த வார்த்தையே அந்த கண்ணிக்கு உண்டான அந்த கண்ணியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் அப்பதான் அர்த்தம் புரிஞ்சதுங்க கண்ணின்னா எப்படி இருப்பாங்க அதோட நல்ல குணங்கள் இப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்றதுக்காக வர்றேங்க இந்த மாதிரியான நண்பர்கள் இருக்காங்க எனக்கு வந்து கண்ணியில் கண்ணியை சேர்ந்த கண்ணியமான ஒரு அருமையான நண்பர்கள் நண்பர்கள் உதவி செய்யக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஏன் இவங்க இப்படி இருக்காங்க இவங்களுடைய பிளஸ் மைனஸான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாவக தொடர்பு பண்ணி நம்ம பார்க்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா கண்ணியும் லக்ன லக்னாதிபதியே பத்துக்குரியவராக ஆயிடுறாருங்க அந்த வீடு மூலத்திரிகோண வீடு உச்சம் ஆட்சி எல்லாமே புதனின் ஆளுமைக்கு உட்பட்டதுனால அறிஞர்கள் கூடும் இடமாகவும் பேர் அறிவாகவும் அந்த கண்ணி செயல்படுதுங்க அப்ப லக்னாதிபதியே பத்துக்கும் அதிபதி ஆகிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அவங்க செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் வாங்குறவர் சுக்ரனுங்க அப்படி இருக்கிறதுனால அது லக்கணத்தில் நீச்சம் ஆகுறதுனால எனக்கு என்ன சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இவரை நான் அவர் வந்து நல்ல நிறைய திறமைகள் வாய்ந்தவர் ஒரு டாக்டரா இருக்கிறாரு டாக்டரா இருக்கிறாரு புரோகிதம் பண்றாரு அதே போல ஜோதிடராகவும் இருக்கிறாருங்க ஆனா இவங்க கிட்ட இவ்வளவுதான் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க மாட்டார் அவர் வாங்க மாட்டாரு அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்கற காசு தான் வாங்கிக்குவாரு ஆனா லக்கணத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் லக்கணத்துல சுக்கரன் நீச்சமாகறதால அவருக்கு ஆஹ் தேவையான பணம் இந்த பிரபஞ்சம் அப்படி கொண்டு வந்து கொடுக்குது கொடுத்தாலும் அவருடைய அந்த பண சேர்க்கையில அஹ் திருப்தி இருக்கிறது இல்லை உம் நம்ம எவ்வளவு உழைக்கிறோம் ஆனாலும் அவங்க குடுக்கறதை வாங்குறாங்க எவ்வளவு உழைக்கிறோம் உழைச்சாலும் அஹ் நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இல்லையே அப்படின்னு சொல்றது அஹ் அவருடைய போதும்னு சொல்றது இல்லைங்க ஆஹ் அதுல வந்து ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கண்ணிக்கு வராதுங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பேரறிவு இருந்தாலும் பேரறிவுக்கு தகுந்த பொருளாதாரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்குதான் செய் இது வந்து இவரோடதுங்க நான் சொன்ன அந்த கடலூர் நண்பரோடது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அவர் சொல்லக்கூடிய பிரச்சனை நான் எவ்வளவு கடினமா உழைக்கிறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பண்றேன் நல்ல வருமானம் வருது ஆனா எல்லாமே கடனுக்கு போகுது அப்படிங்கிறது கடலூர் நண்பரோட கண்ணியில் பிறந்த பறந்த கண்ணியின் ஆளுமையில இருக்கக்கூடிய கடலூர் நண்பரோட ஒரு கருத்தாக இருக்குங்க இது ஆமா ஏன்னா கால சக்கரத்துக்கு ஆறாம் ஈடா இருக்கிறதுனால ஒண்ணு நோய் அப்படின்னு சொல்லி அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டே அதுக்கு பலம் பணம் செலவழிப்பாங்க இல்ல கடன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பிரச்சனையில போவாங்க இதுதான் இந்த கண்ணியின் தத்துவமா இருக்குதுங்க சரி நம்ம சுக்கரனை பார்த்தாச்சு அடுத்து செவ்வாய் மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு வர்றதுனால சகோதரனால பிரச்சனை வருது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சந்திக்கிறாங்க அவங்க ராணுவம் போலீஸ் இந்த மாதிரியான தொழில்கள் அவங்களுக்கு அமையும் போது அது நல்லா மருதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஹ் நாளுக்கும் ஏழுக்கும் குரு வர்றாரு அவரே பாதகாதிபதியா வர்றதுனால ஒரு சிலருக்கு மட்டும் கலத்திரம் சரியான முறையில வாக்கில அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்கசப்புகளை கண்டிப்பா அவங்க கொடுக்க தான் செய்றாங்க அடுத்து அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஆறுக்கும் வாங்கக்கூடிய சனியின் நம்ம பார்க்கலாங்க அது பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வர்றாரு அவரே சத்ரு ரோகஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால அவங்க அதாவது ஒரு குழந்தைகளுக்கான மருத்துவ செலவுகளும் குழந்தைகளுக்கான ஒரு பெரும் பண சேமிப்பும் தேவையா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இதுதான் கண்ணியின் தன்மை இந்த மாதிரி தன்மையில் கன்னிராசி இருக்கிறது இந்த இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு கடைசியா மிஞ்சினது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லுவீங்களா இவர் அந்த காலையில போனாங்க ஹோமம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் நாலு நாலு மணி நேரம் உட்காந்த இடத்த விட்டு அசையாம மந்திரம் நாலு மந்திரம் அப்படி சொல்லி இது பண்ணுவாருங்க அவங்களுக்கு அந்த உடம்போட டயர்ட்னஸ் கண்டிப்பா அப்ப தெரியாது வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன் தான் அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் நினைக்கிறேன் அவ்வளவு கடுமையான உழைப்பு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தன்னுடைய உழைப்புக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கொடுக்கறதுனால உடம்பு அளவுக்கு அதிகமா டயர்டாகிறதுனாலயும் மனசு டயர்ட் ஆகுறதுனாலையும் இவங்களுக்கு ஏத்த மலர் மருந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் பாக்கலாங்க அப்ப இவர் கூட நம்ம துரை சாரி அவருடைய பேர் சொல்றேன் துரை கடலூர்ல இருக்கக்கூடிய துரை அவர் கூட சொன்னாருங்க அப்ப சொல்லும்போது நான் சொன்னேன் எங்க உங்களுடைய உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க கண்ணி நாலு மேலே இருக்கு நீங்க கண்ணியா லக்கணக்காரங்க அதனால ஆலிவ் லார்ஜ் எல்லம் இந்த மூணும் உங்களுக்கு தேவையான மருந்தா இருக்கும் இதை எடுத்தீங்கன்னா தான் நீங்க கடல்ல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேங்க சொல்லவும் இப்ப அதை இவர் இப்போ வந்து இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாருங்க அந்த மாதிரி தன்னுடைய உம் உழைப்பு மட்டுமே ஆஹ் கொடுக்கக்கூடியவங்களுக்கு அஹ் நோயில இருந்தீங்கனாலும் கடன்ல இருந்தீங்கனாலும் உழைப்பு அளவு தெரியுமா இருந்தாலும் மன சோர்வாயிட்டாலும் அதற்கான ஒரு தீர்வு மலர் மருத்துவத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஹ் ஆலிவ் அப்படிங்கறதும் எடுத்துக்காம ஆலிவோட எது சேர்த்தா நம்மளுக்கு பண வருவா வரும் அது எப்படி நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலிவ் லார்ஜ் எல்லம் இந்த மூணு எடுக்கும்போது இந்த இந்த கன்னிராசிக்காரர்கள் உடல் சார்ந்த நோயிலிருந்து விடுபட முடியும் மனம் சார்ந்து நோயிலிருந்து நோயில இருந்து விடுபட முடியும் கடன் சார்ந்த நோயில இருந்து விடுபட முடியுங்க இதெல்லாம் இந்த மலர் மருத்துவத்துல இவங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய மலர்கள் இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க கண்ணியின் ஆளுமை இருக்கான்னு பாருங்க கண்ணியின் ஆளுமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதாவது ராசி லக்கணம் இதெல்லாம் இது ஒரு வகையா இருந்துட்டா கூட கண்ணி வீடு அப்படின்னு சொன்னா நாய் வளர்க்கக்கூடிய வீடுங்க இந்த கன்னி வீட்டில் மட்டும்தான் நாய் ரொம்ப பிரியமா வளருவாங்க ரொம்ப பிரியமா ஒரு நான் பெத்த குழந்தை மாதிரி ரொம்ப அநோனியமா யாரார் வீட்ல எல்லாம் கண்ணி நாய் வளர்த்திருவாங்கோ அவங்க வீட்ல எல்லாம் கண்ணி நாலுமே இருக்குன்னு அர்த்தம் அப்படி அந்த மாதிரி நாய் ரொம்ப பிரியமா அவங்ககிட்ட வளர்ந்தாலும் இல்ல கண்ணில ராசி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா லக்னாதிபதி போய் அங்க இருந்தாலும் இந்த எல்லாம் எல்லம் லாட்ச் ஆலி இந்த மூணு எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த இருந்து நீங்கள் மீண்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களால் அனுபவிக்க முடியும் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்